வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக். இப்போ எல்லாரோட ஒரு குவெஸ்டின் என்னென்னா, யூசி நியூஸில் வந்து எல்லாருமே சைன்அப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து 2000 வியூஸ் வந்தால் தான் அவங்களால அட்வான்ஸ்டு பார்ட்னர் ஆக முடியும். அந்த மாதிரி வரலைன்னா அவங்க வந்து பேசிக் பார்ட்னர் தான். ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் தான் பப்ளிஷ் பண்ண முடியும், ஆடு ரெவன்யூவும் வராது. அதனால் யூசி நியூஸில் 2000 வியூஸ் ஒரே நாளில் எப்படி கொண்டு வருது, இதுக்கான ஹேக்கிங் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் வாங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தமிழ் டெக்னிக். இது வந்து என்னோடய நியூஸ் போஸ்ட் சேனல், 34 சப்ஸ்கிரைபர், 5 வியூஸ் வச்சுருக்கேன். எனக்கு வந்து எப்படி இத்தனை நாளாக வந்து வியூஸ் கொண்டு வருது அப்படிங்கிறது தெரியல. அப்புறமேட்டுக்கு நான் ரொம்ப நாளாக பார்த்ததில் வந்து ஒரு ட்ரிக் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, வியூஸ் வந்து இன்றைக்கி வந்து டுடேயில் 5 வியூஸ் தான் இருக்குது. பார்த்தீங்களா, வியூஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து என்னோடய நியூஸ் ஆப்பில் போக போகிறேன். பார்த்துங்க, இதுதான் நியூஸ் ஆப். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோடய நியூஸ் ஆப். இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் அப்படி என்னன்னா நான் சொல்கிறேன், இருங்க. பார்த்தீங்களா, ஆதார் எண் இணைக்காத சிம் கார்டுகள் 2018 பின் செயலிழப்பு. இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க கண்டென்ட்டே வந்து 2 பேராகிராஃப் தான், இவ்வளோ தான் நியூஸ். அதனால் இப்போ பாருங்கள், இந்த நியூஸை நான் ஓப்பன் பண்ணும்போது 2 பேராகிராஃபும் ஃபஸ்ட் லைன்லேயே வந்துடும். அதனால் நம்ம ஓப்பன் பண்ணாவே இந்த நியூஸ் வந்து கம்ப்ளீட்டான மாதிரி. இப்போ மற்ற நியூஸ்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்காங்களே, ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தான் அந்த நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆனால் இந்த நியூஸ் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா இந்த 2 பேராகிராஃபும் ஆன்ஸ்க்ரீனில் வந்துடும். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே 2 பேராகிராஃப் வர மாதிரி ஒரு நியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறமேட்டுக்கு இதை வந்து ஃபேவரட் பண்ணிடுங்க, ஃபேவரட் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிளாக இந்த ஃபேவரட் நியூஸ் இருக்குங்களா, நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 10:30 நியூஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உள்ளறப்பாங்க அவங்களுக்கு என்னோடய இதில் தமிழ் டெக்னிக் இதில் காமிச்சிடலாம். அதில் ஒரு 2 வேறு ஒரு நியூஸ், 3 ஓப்பன் பண்ணலாம். இப்போ மொத்தம் 13 நியூஸ். இப்போ பார்த்துக்கோங்க, நான் போய் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்துங்க, 5 வியூஸ் தான் இருக்குது. ரீட் அவுட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 16 வியூஸ் வந்துருச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 மொபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிடுங்க, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, 5 பேரும் இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் இதை, நான் வந்து 100 வியூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். 10 நிமிஷங்க அதிகம், 100 வியூஸ் பார்த்திங்கன்னா உங்களால் 2 நிமிஷத்தில் கொண்டு வர முடியும். ஏன்னா அதை ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். அதனால் நீங்கள் 2 நிமிஷத்தில் 100 வியூஸ் கொண்டு வந்துடலாம். இதே நீங்கள் 5 பேர் அப்படிங்கும்போது அது வந்து மல்டிப்ளை பண்ணிக்காங்க. அது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே 2000 வியூஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா 2 நிமிஷத்துக்கு 100 வியூஸ் வச்சுக்காங்க. அதே 5 பேர்னால் 2 நிமிஷத்தில் 500 வியூஸு. ஓகேங்களா, அது மாதிரி நீங்கள் அங்கே நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்கும். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி நான் சொன்ன இதில் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரே நாளாக 2000 வியூஸ் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். நீங்கள் அட்வான்ஸ்டு பட்டனும் ஆயிடலாம். உங்களால் வந்து உடனே ஆட் ரெவன்யூவும் உங்களுக்கு ஆக்டிவேஷன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது மாதிரி இன்னும் நான் பழைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.